வெல்கம் டு ஜிடி ஐடியாஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் தான் பார்க்க போகிறோம். 230 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை தரக்கூடிய எஸ்எம்பிஎஸ் தான் பார்க்க போகிறோம். இது எக்ஸ்பிரஸ் பிராண்டு, பார்க்கலாம் வாங்க. இது 12 வோல்ட்டு 400 வாட்ஸ்னு இதில் மென்ஷன் ஆயிருக்கு. நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தா சிசிடிவிக்காக, சிசிடிவிக்கு சப்ளை தரத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வேறு பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம். நம்ம சின்ன சின்ன எஃப்எம் ரேடியோ, அது மாதிரி பார்த்திங்கன்னா 12 வோல்ட் ஆப்ரேட் ஆகிற ரேடியோஸ்க்காக வாங்கியிருக்கோம். கொஞ்சம் ஆம்ஸ் அதிகம்தான். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அட்டைக்குள்ள எதுவுமே யூஸ்வர் கைட்லாம் எதுவும் இல்லை. பாக்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்குது. இது பார்த்தா அலுமினியம்னு நினைக்கிறேன். அலுமினியம் பாடி, இந்த பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ரெயின் ப்ரூஃப் எல்இடி பவர் சப்ளை அப்படின்னு இருக்கேன். இது மற்ற இதுவும் பார்த்திங்கன்னா லைட்டுக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 12 வோல்ட் லைட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும். மற்றபடி இதில் வேறு எதுவும் போட்டு வைக்கல. மாடல் நம்பர் மட்டும் போட்டிருக்காங்க, 400A போட்டிருக்காங்க. பட் அதனால் அது 400A கிடையாது. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா 33.A தான், 33.3A தான் இதோட ஆம்ஸ் கரண்ட் ஆம்ஸு. 12 வோல்ட்டு 33.3 ஆம்ஸ் தாங்க அதோடய கரண்ட் ஆம்ஸு. 400A போட்டிருக்கிறதெல்லாம் இல்லை, சும்மா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு 3 மைனஸு 3 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. மூணுமே காமனாக தான் இருக்கும். ஜெம்மா நம்மளுக்காக கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணுமே ஒரே அவுட் புட் தான் தரும், வேறு டிஃப்ரெண்ட் அவுட் புட்லாம் தராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல், என்னு, எஃப்ஜின்னு இருக்கும். எல் வந்து லைனு, நியூட்ரலு, அப்படி கனெக்ட் பண்ணிக்க வேண்டி தான். இதில் மார்க்கிங் தப்பாக இருக்குது. மற்றபடி நம்ம எதுவும் கன்ஃபியூஷன் பண்ணி தேவையில்ல. இந்த பாக்ஸோ, இப்போ இந்த பாக்ஸு இந்த நிலைமையில் தான் இருக்கும். சரி வாங்க, நம்ம இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு இதோடய அவுட்புட் ரிசல்ட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கனெக்ஷன் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். நான் டிசி லைனுக்கு மட்டும் கலர் கோட் கொடுத்துருக்குறேன். ப்ளஸ்ஸுக்கு ரெட் கலராகவும் மைனஸுக்கு பிளாக் கலரும் கொடுத்துருக்கேன். இது மூணு அவுட்புட் இருக்குது, மூணு திரும்பியும் ஒரே அவுட்புட் ஒரே மாதிரி தான் வரும். நான் அதில் ரெண்டுமே போதுமானதாக இருந்ததுனால நான் ரெண்டுத்தர் மட்டும் நான் லைனை கொடுத்து எடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் நீங்கள் வந்து பேரல் ஆகிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே வந்து பேரல் பண்ணியிருப்பேன், ரெண்டுமே பேரல் பண்ணி எடுத்திருப்பேன். ஆம்ஸ் எடுக்கிறதுனால பேரல் பண்ணி எடுத்துருப்பேன். அதேமாரி ஏசி இன்புட் கொடுக்கறதுனால இந்த இடத்துக்கு நான் வந்து கலர் கோடு எதுவும் மென்ஷன் பண்ணல. ஏன் கலர் கோடு மென்ஷன் பண்ணலைன்னா, வேறு எதனா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம கலர் கோடு தெரியாமல் இதை லைன் டிசி லைன் எடுத்துக்கு 230லேயும் இதை பவர் சப்ளை 230 யூஸ் பண்ணிட்டேன்னா இது ஃபெயிலியர் ஆகிடும், நம்ம மொத்தமாக நம்மளுக்கு லாஸ் ஆகிடும். அதனால் கலர் கோடு கண்டுபிடித்ததுக்காக தான் நான் இது மாதிரி பிளாக் அண்ட் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இதுக்கே கலர் கோடு கொடுக்காமல் பியூராக ரெட் கலராக கொடுத்துருக்கேன். வாங்க இதோட அவுட்புட் டீட்டெயில் நம்ம எப்படி இதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது 230 பவர் சப்ளை கொடுக்க போகிறேன். டூ 230 பவர் சப்ளை கொடுத்துட்டேன். பாருங்கள், நியூட்ரலுக்கு லைட் ஏரியல, பேஸில் லைட் ஏரியுது. அதே பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஆய்ஸ் மட்டும் தாங்க இருக்கும், மற்றபடி எதுவுமே இல்லை. இதில் கை வச்சாலும் கரண்ட் வராது பாருங்கள். நான் டைரெக்டாக லேவாக கரண்ட் வைக்கிறேன், இதுவும் ஆகாது. ஏன்னா இது டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் வெறும் போர்டு மூலியமாக வரதுனால நம்மளுக்கு அதுமாரி இண்டக்ஷன் ஆய்ஸ் மட்டும் கொடுக்குது. அதனால தான் இங்கே டெஸ்ட்டு வந்து க்ளோ ஆகிட்டுருக்கேன். மற்றபடி இதில் கை வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. பாருங்கள், நான் டைரெக்ட் லைவாக கை வைக்கிறேன். கை வைக்கும்போது டெஸ்ட்டு ஆஃப் ஆகிடுது, கை எடுக்கும்போது டெஸ்ட்டு தெரியுது. வாங்க இப்போ வோல்டேஜ் செக் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குது. நான் டிசி லைனில் வச்சிட்டேன். டிசி 1000 வச்சுருக்கேன். இப்போது பவர் சப்ளை இதோட அவுட்புட் லைனு ப்ளஸ்லேயும் ப்ளஸ்ஸுக்கு மைனஸ் மைனஸ்க்கும் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், மைனஸ் மைனஸ் வைக்கிறேன். அவுட்புட் எவ்வளோ வருது பாருங்க, 11 சம்திங் வரும். இது 1000 இருந்தாலும் 11 கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். 11 போதுமானதாக தான் இருக்கும்.
11 வோல்ட் வருது. அதாவது முன்ன பின்ன டாலரன்ஸ் இருக்கும், அந்த டாலரன்ஸ் மதிப்புலாம் கேல்குலேட் பண்ணேன். டோட்டலாக இப்போது என்ன மதிப்பு அதிகமாக வருதோ அந்த மதிப்பு மட்டும் தான் காட்டுது, டாலரன்ஸ் காட்டல. இதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணலாம், வாங்க அது பாருங்க. யாரும் ட்ரை பண்ணாதீங்க, எப்படி இருக்குது பாருங்கள். ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறேன், ஆம்ஸ் அதிகமாக இருந்தாலும் தாங்க இதுமாதிரி ஸ்பார்க் வருது பாருங்கள். இதுமாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது மாதிரி தகவல் அதிகமாக தேவைப்படுதுன்னா நம்ம ஜிடி ஐடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை தட்டி விட்டுங்க. ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ டெய்லியுமே வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பெல் ஐக்கனை தட்டி விட்டு நோட்டிஃபிகேஷன் வரதான் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நான் உங்களுடன் விடைபெறுவது உங்களோட ஜிடி எலக்ட்ரானிக் சம்மந்தமான வீடியோக்கள் அதிகமாக பதிவு விடுறது நம்ம சேனலோட நோக்கம். ஏதாவது டவுட் இருந்தாலும் ஏதாச்சும் தேவை கேள்விகள் இருந்தாலும் கேட்டுடலாம். பாய் பாய். உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஜிடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.